தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த நிஜம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பாலும் தேனும் ஓடக்கூடிய செழிப்பான தேசம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று. இங்கு கவனியுங்கள், விசுவாசத்தோடு கூட கடந்து சென்ற ஒவ்வொருவரும் இதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நிஜம் டிவியும் அபிதமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வள்ளியூரில் இருக்கக்கூடிய பிரான்சிஸ் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவங்க வீட்டு குடும்ப ஜபத்தில் நாம் இன்னைக்கு பங்கு பெற போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மனவாளன் நம்மை சேர்க்குவான் என்ற மலையாள பாட்டு. இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பியரே ஒருங்க சுத்தியோடு, காலம் அசன்னமாய் பியரே ஒருங்க சுத்தியோடு. சேரும் நாம் வேகத்தில் இன்பமிடது, காடும் நாம் சேரும் நாம் வேகத்தில் இன்பமிடது, காடும் நாம் அந்நாள் பியன் பொன்முகம். இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். காலம் அசன்னமாய் பியரே காலம் அசன்னமாய் பியரே ஒருங்க சுத்தியோடே. யுத்தங்களும் சாமமும் பூதங்கமும் அடிக்கடி உயர்ந்திடும் போய், யுத்தங்களும் சாமம் பூதங்கமும் அடிக்கடி உயர்ந்திடும் போய். காந்தல் சுவரான் காலமாய் ரூபாந்தரம் தவிக்கும், காந்தன் சுவரான் காலமாய் ரூபாந்தரம் தவிக்கும். சேரும் நாம் வேகத்தில் இன்பமிடது, காணும் நாம் அந்நாளில் பிரியன் பொன்முகா. சேரும் நாம் வேகத்தில் இன்பமிடது, காணும் நாம் அந்நாளில் தீயன் பொன்முகம். இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். இயேசு மனவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். காலம் அசன்னமாய் பியரே ஒருங்க சுத்தியோடு, அசன்னமாய் பியரே ஒருங்க சுத்தியோடு. ரோக துக்கங்களும் மரணமதும் செல்லும் நீ பயப்படாதே, ரோக துக்கங்களும் மரணமதும் செல்லும் நீ பயப்படாதே. வேதம் மண்ணோடு சேர்ந்தென்னாலும் ரூபாந்தரம் தவிக்கும், வேதம் மண்ணோடு சேர்ந்தென்னாலும் ரூபாந்தரம் தவிக்கும்.
நேரும் நாம் வேகத்தில் இந்த வீடரில் காணும் ஞான அன்னாளில் பிரியன் பொன்முகா சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடரில் காணும் நாம் அன்னாளில் பிரியன் பொன்முகா இயேசு மணவாளன் அம்மே சேர்வான் மத்தியவானில் வெளிப்படுவான் இயேசு மணவாளன் ஆலம் அசன்னமாய் பியரே பொருங்காம் விசுத்தியோடே காலம் அசன்னமாய் பியரே பொருங்காம் விசுத்தியோடே சட சட உயிர்க்கும் விசுதரெல்லாம் காதலநாதம் கேட்கும் சட சட உயிர்க்கும் விசுதரெல்லாம் காதலநாதம் கேட்கிடும் போல் பாரு பார்த்திடும் நாம் முன்னாளில் கோபாந்தரம் தாவிக்கும் பாரு பார்த்திடும் நாம் முன்னாளில் கோபாந்தரம் தாவிக்கும் காடும் நாம் அன்னாளில் பிரியன் பொன்முகா சேரும் நாம் வேகத்தில் இன்பாவிடது காடும் நாம் அன்னாளில் பிரியன் பொன்முகா இயேசு மணவாளன் நம்மை சேருவான் மத்தியவானில் வெளிப்படுவான் இயேசு மணவாளன் நம்மை சேருவான் மத்தியவானில் வெளிப்படுவான் காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாள் சுதியோடே காலம் அசன்னமாய் பிரியரே ஒரு நாள் சுதியோடே சங்கீதம் 115 ஆளுக்கு 6 வசனம் வீதம் வாசிப்போம். எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புற ஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளே பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரே நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரே நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, ஆமென். இதில் 3வது வசனம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய சித்தத்தை பூமியில் இருக்கிற நமக்கு செய்கிறார். அவருடைய சித்தம் என்ன?
ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும், ஒரு மனிதனை தாழ்த்தவும் முடியும். அவருடைய சித்தம். குப்பையில் இருக்கிறவனை ராஜாவாக்கவும் முடியும், ராஜாவாக இருக்கிறவனை குப்பையில் கொடுக்க முடியாது. அது அவருடைய சித்தம். சரிதானா? 12 வசனத்தில் பாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தம், நம்மை நினைப்பது அவருடைய சித்தம், நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர். இஸ்ரவேல் குடும்பம், இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு, யாக்கோபை தான் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு என்றால் போராடுகிறவன், போராடி ஜெபிக்கிறவன் யாக்கோபு. அந்த போராடுகிறவருடைய குடும்பத்தை, போராடி ஜெபிக்கிறவருடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பான். ஆரோன் யார்? ஊழியக்கார். ஊழிய செய்கிறவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 13 வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படணும். யாராக இருந்தாலும், சின்னவங்கனாலும் சரி தான், பெரியவங்க, கர்த்தருக்கு பயப்படுகளை இந்த கால இந்த குடும்ப ஜப வேளையில் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான, அவருடைய சித்தம் என்ன? நம்மை நினைத்து கொள்வது. அவருடைய சித்தம் என்ன? நம்மை ஆசீர்வதிப்பது. அவருடைய சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, அதாவது போராடி ஜீவிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பது. இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சுவாமி, பரலோகத்தின் தெய்வமே, தேவரீர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலையிலே உமை நோக்கி பார்க்கிற கிருபையை என் தேவாதி தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்கி நடத்துகிறபடியினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே எங்களை ஒரு அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் வைத்து கர்த்தர் நடத்துகிறபடியினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே ராஜா. இயேசு சுவாமி, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி, உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறபடியினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலையிலே நாங்கள் வாசிக்க கேட்ட வேத வசனங்களை நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று சொல்லி கொடுத்தீரே. ஹல்லேலூயா ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சித்தம் ஒன்று வேண்ட ராஜா, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், ஆண்டவரே, எங்களை நினைத்திருப்பது உம்முடைய சித்தம் அல்லவா? எங்களை ஆசீர்வதிப்பது உம்முடைய சித்தம் அல்லவா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ராஜா உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறதல்லவா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இறக்க காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாவே. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தருள்வார். அவர் நீதி செய்கிற தெய்வம், அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஏசாயா 30:18 எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே ராஜா. ஏசு சுவாமி,
உமக்காக காத்திருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ராத்திரியிலே ராஜா உம்முடைய கரத்தில் எங்களை முற்றுமாக அர்ப்பணித்து விடுகிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த ராத்திரியிலும் உம்மை நோக்கி கெஞ்சுகிற விண்ணப்பத்திற்கு என் தேவன் எங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்க தாவே. வியாதியோடு கண்ணீரோடு துக்கத்தோடு ஆஸ்பத்திரியிலே வீடுகளே இல்லை இன்னும் பல இடங்களில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் விடுதலையின் நாயகன் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீ கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. உம்முடைய வல்லமை இறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய நல்ல தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ராஜா. எங்களுடைய தேசத்திலே சமாதானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தேசம் கத்தாவே ஐயா பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய தேசத்தின் எல்லையிலே ஆண்டவரே இருக்கிற பாதுகாப்பு வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டு கத்தாவே. ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே விட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தாஜா. தங்களுடைய ஜீவனை கூட அற்பமா எண்ணி எங்களுடைய எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை அந்த வீரர்களை கத்தரவே நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னுயரை கொடுத்த அவருடைய குடும்பங்களை கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவருடைய குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோங்க தாவே. ஆளுகிற ஒவ்வொரு ஆளுநர்களுக்காக ஜெபிக்கிறோங்க தாவே. எல்லாரையும் கத்தரே பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சுகமாய் வாழ்வதற்கு என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற ஊழிய பாதைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆமென். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கர நீட்டி ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீரகப்பா. ஆண்டவரே ஒரு சின்ன குறைவு கூட இல்லாதபடி எல்லாவற்றிலும் நிறைவை கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த ராத்திரியிலே ராஜா ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோங்க தாவே. ஆவியானவர் எங்களுக்கு இறக்க காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. இயேசு சுவாமி ஏழை குடும்பத்தை உம்முடைய கரத்தில் வைத்து விடுகிறோம். பரலோகத்தின் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. எங்களுடைய குடும்பத்தை கத்தர் கண் நோக்கி பாரும். அடியனையும் அடியனுடைய மனைவி அடியனுடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஒவ்வொருடைய குடும்பத்தை எங்கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கத்தாவே உம்முடைய ஊழியத்தை பல விதத்திலே ஆண்டவரே நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு கிருபை கூட வைத்துக் கொள்ளும் ஐயா. ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மிஷினரிமார்களையும் கத்தர் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் உம்முடைய நாம மகிமைப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் பரிசுத்தாவியான பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாவே. இந்த நாளில் ராஜா டிவியின் மூலம் ஆண்டவரே இன்னும் பலவித மாநில ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ராஜா எங்களுடைய பகுதியில் ஆண்டவரே இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற அந்த நிஜம் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிலே ஒளிபரப்பப்படுகிற ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமாய் காணப்படட்டும். அதை கேட்கிற பார்க்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே வல்லமையும் மகிழ்ச்சியும் கண்டுகொள்ளட்டுங்க தாவே. அற்புதங்களை கண்டுகொள்ளட்டும் சுவாமி. கத்தர் செய்ய
பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிற, அதற்கென்று கொடுக்கிற, ஆமென், அதற்காக செயல்படுகிற ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும், கிருபையும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. கிருபையும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றுமாக அர்ப்பணித்து விடுகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்மேன், நன்மையும் கிருபைங்களை தொடரட்டும். பரிசுத்தாவியோட பலத்தையும் பரிசுத்தாவியோட வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்றே செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சோதரம் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. கத்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சோதரம் அன்பான நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? அருமையான பிள்ளைகள், இன்றைக்கு வேத பாடமாக 115 சங்கீதத்தை வாசித்தாங்க. வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறார். அதுக்கு நீங்க உங்களையும் என்னை நடத்துகிற கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியாய் சங்கீதக்காரன் 23 சங்கீதம் சொல்கிறது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடருங்கிற வார்த்தையின்படியாய் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தான் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் அவிசுவாசத்தோடு கூட தூரமாய் விலகி போகிறோம். தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால், எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற போது 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. குடும்பத்தின் வழியை ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அண்ணே ரொம்ப நன்றிணே, நிஜம் டிவியாக்கி எங்களை கூப்பிட்டீங்க. உங்கள் வீட்டு குடும்ப ஜபத்தில் நாங்களும் பங்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிணே. ரொம்ப நன்றி ஐயா. எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்து நிஜம் டிவியில் ஒளிபரப்புறதுனால எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. தொடர்ந்து இந்த நிஜம் டிவி அநேகருக்கு மகிமையாய் பிரயோஜனமாய் கத்தை நடத்துவாராக. நன்றி. இளைஞர்களே, தொடர்ந்து நாளைக்கு இதே போல இன்னொரு குடும்பத்தோட குடும்ப ஜபத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நிஜம் டிவி குடும்பத்தினர். நன்றி. காட் பிளஸ் யூ. இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கி விட்டால் டெவிலுக்கு கூட்டாளி. இரவிலே தூங்கும் முன் குடும்பமாய் ஜெபித்திடு. டிவியில் மயங்கி விட்டால் டெவிலுக்கு கூட்டாளி.